டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா டபிள்யூடபிள்யூ பண்ணக்கூடிய இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாம் எக்கச்சக்கமான பொய்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பொய் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் நம்பி நிறைய ஆடியன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ பார்ப்பாங்க. சோ நிறைய வியூஸ் போகும்போது டபிள்யூடபிள்யூக்கு அதனால நிறைய பணமும் கிடைக்கும். இதுக்காக தான் டபிள்யூடபிள்யூ எக்கச்சக்கமான பொய்களை அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லி நிறைய ரகசியங்களையும் மறைச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ஃபேன்ஸ் கிட்ட சொன்ன மிகப்பெரிய பொய்களை பத்தி தான் பார்க்க போறோம். WWE-ல பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ். சோ WWE-ல ஒவ்வொரு தருணங்களையும் பாத்தீங்கன்னா விதவிதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சில வெப்பன்ஸ் 100% உண்மையான வெப்பன்ஸா தான் இருந்திருக்கு. ஆனா அதே டைம்ல ஒரு சில வெப்பன்ஸ் கொஞ்சம் ஃபேக்காவும் இருந்திருக்கு. குறிப்பா WWE-ல யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் நார்மலான டேபிள்ஸ் கிடையாது, ரொம்பவே மெல்லிய பலகையினால உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ச்ல ரெசல் பண்ணிருப்பாங்க.
பேரும் ஹெவியஸ்ட் ரெஸ்லர்ஸா இருக்கிறதுனால ஸ்டேஜ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மேட்சுக்காக நாங்க ஸ்டேஜை வந்து ரீஎன்போர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொய்ய வந்து மைக்கேல் சொல்லுவாரு. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா WWE ஒரு ப்ரோக்ராமுக்காக ஸ்டேஜ் அலைன் பண்ணாங்க அப்படின்னா அதை ரீஎன்போர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே தான் இருக்கும். WWE எப்போ அதை ரீஎன்போர்ஸ் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அந்த ஸ்டேஜ் உடையற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்கன்னா மட்டும்தான் WWE உடையற மாதிரி அந்த ஸ்டேஜை ரீஎன்போர்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பிராக் லெஸ்னரும் பிக் ஷோவும் சேர்ந்து ஸ்டேஜை உடைச்ச அந்த ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடுக்காக WWE அவங்களோட ஸ்டேஜை வந்து உடையற மாதிரி ரீஎன்போர்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா WWE நம்ம கிட்ட எல்லாம் சொன்ன ஒரு பொய் என்ன அப்படின்னா ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணக்கூடிய ரெஸ்லர் ரெஸல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுதான். சோ WWE இந்த ஒரு ரூலை கொண்டு வந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் நடந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதை கரெக்டா பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா WWE இந்த ஒரு ரூலை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. சோ ராயல் ரம்பிள வின் பண்ணவங்க ரெஸல்மேனியோட மெயின் ஈவென்ட்ல இருப்பாங்க அப்படின்னா அவங்க ரெஸல்மேனியால நடக்கக்கூடிய கடைசி மேட்ச்ல இருக்கணும். ஆனா நிறைய ரெஸ்லர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெஸல்மேனியால இடையிலயோ இல்லனா லாஸ்ட் மேட்ச்க்கு முந்தின மேட்ச்லயோ தான் ரெசல் பண்ணிருக்காங்க. உதாரணமா பார்த்தோம்னா ரெஸல்மேனியா 27 ராயல் ரம்பிள ஆல்பர்ட்டோ டெல் ரியோ வின் பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கும் எட்ஜுக்கும் நடந்த அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் பாத்தீங்கன்னா ரெஸல்மேனியாக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மெயின் ஈவெண்டா கடைசி மேட்சா இருக்கல. இதுவும் பாத்தீங்கன்னா WWE நம்ம கிட்ட சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்யா தான் இருந்துட்டு இருக்கு. WWE சேர்மேனான வின்ஸ் மெக்மேன் ரொம்பவே புத்திசாலி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா இந்த புத்திசாலித்தனத்தை ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா WWE ரெஸல்மேனியா 7 வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரினால நடத்துறதுக்காக அந்த அரினாவுக்கு அமௌண்ட கொடுத்து அதை புக் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் வின்ஸ் மெக்மேனுக்கு தெரிய வந்துச்சு அந்த ஒரு அரினாவோட பிரைஸை விட அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஸ்டேடியத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அரினாவை ஃபில் பண்ற அளவுக்கு ஆடியன்ஸும் வரமாட்டாங்க. சோ வின்ஸ் மெக்மேன் இதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் புக் பண்ண அரினால யாரோ வெடிகுண்டு வைக்கதா மிரட்டல் கொடுத்த மாதிரியான ஒரு வதந்திய கலப்பி விட்டுருக்காரு. சோ இதனால அந்த ஒரு அரினால அந்த டைம்ல மேட்ச் நடத்த முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. வின்ஸ் மெக்மேனும் அவர் எதிர்பார்த்த மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா 2வது அவர் வாங்கின அரினால அந்த ரெஸல்மேனியாவும் நடத்தினாரு. இது எல்லாமே வின்ஸ் மெக்மேன் திட்டமிட்டு பண்ண சதியா தான் அந்த டைம்ல இருந்துச்சு. WWE அவங்களோட ஃபேன்ஸுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பொய் என்னன்னா நாங்க ரசிகர்கள் சொல்றதை கேட்போம், ரசிகர்கள் சொல்றதை கேட்டு அதுக்கேத்த மாதிரி எங்களோட ஸ்டோரி லைன்ஸை வைப்போம் சொல்றதுதான். இது பார்த்தோம்னா சுத்தமா உண்மையே கிடையாது. 1-2 அக்கேஷன்ஸ்ல மட்டும்தான் WWE ரசிகர்கள் சொல்றதை கேட்டிருக்காங்க. இதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா WWE ரசிகர்கள் CM பங்க வெறித்தனமா விரும்பினாங்க. ஆனா 2014 வரைக்குமே WWE CM பங்க ஒழுங்கா யூஸ் பண்ணல. கடைசியா CM பங்கும் ரியலாவே WWE கூட ஃபைட் பண்ணிட்டு WWE விட்டே போயிட்டாரு. ரெஸ்ல்மேனியா 30 டேனியல் பிரைன் வின் பண்ணதுக்கு ஒரே காரணம் வந்து WWE தவிர வெளியில இருந்து ஒரு சில மீடியாக்கள்ல இருந்து WWE மேல அதிகமான பிரஷர் வந்ததுனாலதான் ரெஸ்ல்மேனியா 30 WWE டேனியல் பிரைனை வின் பண்ண வச்சாங்க. இல்லன்னா அந்த ஒரு மூவையும் WWE கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. டோட்டலா பார்த்தோம்னா WWE ரசிகர்கள் கிட்ட கேக்குறது ரொம்பவே கம்மி தான். இது தவிர WWE நம்ம கிட்ட சொன்ன பெரிய பொய்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.